கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், நிகழ்காலம் நான் அறிவேன். ஆனால் எதிர்காலம் பற்றி நீங்கள் கூறுவது மரணத்திற்கு பிறகும் நாம் வாழ்வது என் மனதிற்கு ஏற்கப்படாத கருத்தாக உள்ளது. ஏனென்றால் மரணத்தை அடைந்துவிட்டவர்கள் கூறினால் அது உண்மை என்று நம்பலாம். அதுவும் இயலாது. மன்னிக்கவும் விளக்குக. மூணு விஷயம். முதல்ல கடந்த காலத்தை பற்றி நான் அறிவேன்னு நீங்க நினைச்சிருக்கிறது சரியான பைத்தியகாரத்தனம். கேள்வி கேட்டவர் உங்கள் கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு இல்ல, கடந்த காலத்துக்கு எழுதுங்க. ஒரு பத்து நிமிஷம் அந்த பேப்பர் வச்சு நிரூபிக்கிறேன். உங்கள் கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. கடந்த காலத்திலே நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் எடுத்து கோர்த்து பார்த்து அதை உங்கள் கடந்த காலம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உங்கள் கடந்த காலத்தின் முழுமையும் உங்களுக்கு தெரியாது. நாலு வயசுல என்ன நினைச்சு சொல்ல முடியுமா? உங்களால சொல்லுங்க, சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. சரி, நாலு வயசு இருக்குங்க, ரெண்டு வருஷத்துக்கு என்ன நினைச்சுன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? உங்களால முடியுமா? முடியாதுல்ல. எப்போ ஒரு ஒன்னு ரெண்டு மூணு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆழமா அடிமனசுல பதிஞ்ச விஷயம், வீட்டை மாட்ட உதவி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் இல்ல இல்லையா? நாளையா ஆளுங்க ஆளுதான் நிம்மதியா இருக்காருங்க. ஏதோ துக்ககரமா நடந்த அந்த ஒண்ணு ரெண்டு விஷயம் அதான் ஞாபகம் இருக்கும். எல்லா கடந்த கால நிகழ்ச்சிகளும் நினைவில் இருப்பதில்லை. கடந்த காலம் உங்களுக்கு தெரியும்னு நீங்க நினைக்கிறதே போய் தவறு. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நிகழ்காலத்தை நான் அறிவேன் எழுதியிருக்கீங்க. நிகழ்காலம் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? தெரியாது. இந்த சுத்தி இப்ப என்னென்ன நடக்குதோ அதுல ரெண்டே ரெண்டு பர்சன்ட் தான் மைண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. சைக்காலஜிஸ்ட் நிரூபிக்கிறாங்க, நாம சுற்றி நடக்கும் நூறு விஷயங்களில் இரண்டு விஷயத்தை மட்டும்தான் நாம் நமக்குள் பதித்துக் கொள்கிறோம், உள்வாங்குகிறோம். சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க அதான் உண்மை. நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் நினைச்சுக்காதீங்க. எல்லாமே நமக்கு தெரியும் நினைச்சுக்காதீங்க. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மேல வர ஃபேன் தெரியுமா? இல்ல உங்க பக்கத்திலே பார்த்து உங்க துணி உருவாக்க வச்சிருக்கிற தெரியுமா? இந்த பக்கம் உட்காந்து உங்க துணி இந்தாண்ட கேட்டு தெரியுமா? தெரியாது. உங்க கண் காது இதெல்லாம் என்ன பார்க்குது என்ன கேட்குதோ அதுல 2% தான் ரெக்கார்ட் பண்ணுது. நிகழ்காலத்தையும் பற்றி உங்களுக்கு தெரியாது. எதிர்காலத்தை பற்றி மரணத்துக்கு பிறகு நான் சொல்றதை பற்றி உங்களால இப்ப ஏற்க முடியும்னா கவலைப்பட வேண்டாம். இந்த தியானங்களை பண்ணி வைங்க. செத்தப்பறம் படிச்சுட்டு அதுக்கு உண்மையெல்லாம் புரியும். அப்பப்போ அய்யோ பரவாயில்ல பண்ணி வச்சுருந்தோம், நமக்கு புரியலனாலும் பண்ணி வச்சுதான் வந்தோம். இன்னைக்கு உருப்படாதான் உருப்படுற வழி இருக்கு அப்படின்னு தெரியும். அதனால இப்ப அதுக்கு கவலைப்பட வேண்டாம். புரியலனாலும் பரவாயில்ல, அந்த தியானங்களை செஞ்சு வைங்க. என்னைக்காவது நேரம் வரும்போது புரியும். புரியுதா? அவ்வளவுதான். வேற ஒன்றும் இன்டலெக்சுவலா பேசி புரிய வைக்க முடியாது, அனுபவத்தை தான் உணர முடியும். ஒண்ணு, முதல் விஷயம், அந்த காலத்துல அரசர்கள் இருந்தார்கள், ஞானிகளை கவனித்துக் கொண்டார்கள். புரியுதா? அந்த காலத்துல அரசர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஞானிகளை கவனித்துக் கொண்டார்கள், அவர்களுக்கு சாப்பாடு போடுவார்கள். இன்னைக்கு அரசர்கள் யாரு? யார் அரசர்கள்? நீங்க தானே குடியாட்சி தானே, நீங்க தான் அரசர்கள். அரசர்கள் செய்த உரிமையை நீங்க எடுத்து நிறுத்திங்க. அப்ப அரசர்கள் செய்த ஞானிகளை காப்பாற்றுறது கடமையை செய்யுங்க. ஏன் செய்யக்கூடாது? அன்னைக்கு அரசர்கள் இருந்தாங்க, எனக்கு சோல் போட்டாங்க. ஞானிகள் இப்போ நான் ஒரு சன்னியாசிங்கிறதுக்காக என்னுடைய கார் பெட்ரோல் போடுவாங்களா? ராஜன் சொல்லுங்க. சொல்லுங்க. புரியுது, வேலைக்கு நடக்கும் நடக்காதுங்க. இது வரைக்கும் ஒரு ஏறத்தாழ ஒரு 100 ஃப்ரீ ஏஎஸ்பி மேல பண்ணியிருக்கோம்.
பட்டணத்துல 600 எவ்வளவு பேர் இருக்காங்க? 650 பேர். அப்புறம் வடுகத்திலையும் வடுகத்திலையும் பண்ண போறாங்க. அடுத்த டைம் பேசினாங்க ஒரு 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஃப்ரீ ஏசி பண்ணணும் முடிவு பண்ணி ஒரு மாணவனுக்கு நம்ம ஃப்ரீ ஏசி பண்ணா 13 ரூபா நம்ம செலவாகுது. ஏன்னா பப்ளிசிட்டி அரேஞ்ச்மெண்ட் வருது, ஆர்கனைசிங் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாணவனுக்கு 13 ரூபா செலவாகுது. 10 லட்சம் பேருக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணி ஏற்கனவே 4 லட்சம் பேர் கொடுத்து முடிச்சிட்டோம். 4 லட்சம் 4 லட்சம் இந்த 13 எவ்வளவு ஆகுது? எத்தனை லட்சம்? 37 லட்சம் யார் கொடுப்பாங்க சொல்லுங்க? நான் என்ன பிரச்சனை முடியுமா? நாம தானே கொடுத்தாகணும். அதனால நீங்கள் செய்கின்ற இந்த பணம் தான் இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு சேவையாக சென்று சேர்கின்றது. முடியாதவர்களுக்கு சேவையாக சென்று சேர்க்கிறது. இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. இந்த கஞ்சன் பிசுனாரிகள் அவங்க கிட்ட இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்காக பேசுற வரட்டு வேளாண்மை தான் இந்த கருத்து. ஆனா வேற ஒண்ணுமே இல்லை. மீனுக்கு எல்லாம் செலவு பண்றாங்களே, மீனுக்கு எல்லாம் செலவு பண்றாங்களே. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் சொல்றோம் பணம் பணம். கூலி வேலை செய்யற கூட எப்படியும் வாரத்துல 500 ரூபாய் குடிச்சு செலவழிக்கிறாங்க இல்லையா? கூலி வேலை செய்யறவங்க லோ லெவலுக்கு முடியாம இருந்தா வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் ஒண்ணு ரெண்டு இருக்குன்னா அதுக்கு செலவு பண்ற பணத்தை 1 மாசம் மிச்சம் குடிச்சா போதும், சரியா போகும். வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டாவது, யார் வந்து அவர்களால் பணம் கட்ட முடியாதுன்னு சொன்னால் உடனே எக்ஸாம் பண்ணிடு சாமி, அவர்களால் கட்ட முடியாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை காத்து வந்ததுன்னா கூட நேராகவும் மத்தவங்களும் வந்தாலும் உடனே நம்ம சாமி பரவாயில்ல வாங்க அப்படின்னு அதை கவலைப்படுறதில்ல. இது வந்து நம்முடைய நடைமுறை சம்பவம், அது வேற விஷயம். ஆனா பணம் கொடுத்து சொல்லி கேட்கறது கூட எந்த இடத்திலும் தவறில்லை. ஏன்னா யார் நடத்துவார்கள் இதை பாருங்கப்போ, எதுவும் வேண்டாம் சும்மா இருக்கலாம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சேருமா சொல்லுங்க? சேருமா? சேராது. யார் சோறு போடுவாரு? எனக்கு யாராவது ஒருத்தர் போட்டுருவாங்க, உங்களுக்கு யார் போடுவாங்க? 350 பேருக்கு யார் சோறு போடுவாங்க சொல்லுங்க? 350 பேருக்கு யார் சோறு போடுவார்கள்? அப்புறம் இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் யார் பார்ப்பார்கள்? எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் பார்க்கணும் அப்படி விட முடியுமா? அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அரசர்கள் இருந்தார்கள். அரசர்கள் அந்தந்த ஊர் ஞானிகளை பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய சீடர்களுக்கும் உணவளித்தார்கள். இன்னைக்கு அரசர்கள் யாரு? நீங்க தான் ஆட்சி பண்றீங்க, கூடிய மக்கள் ஆட்சி தானே. நீங்க ஓட்டு போட்டு தான் ஆட்சி தேர்ந்தெடுக்கிறீங்க. ஓட்டு போட்டு ஆட்சி நடத்தும் உரிமையை மட்டும் நீங்க வைத்திருக்கும் பொழுது ஞானிகளை பார்த்துக் கொள்வது என்கின்ற கடமையை ஏன் செய்யக்கூடாது? அதையும் நீங்க தான் செஞ்சாங்க. அதனால செய்யுங்கள். நிறைய ஃப்ரீ ஏஜ் பண்றாங்க, நிறைய ஃப்ரீயா கலந்துக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இருக்கு சாமி தியானம் செய்ய வரும்போது தலைபாக வைக்காமல் வருகிறீர்களே, எதனால் என்னென்னலாம் கேட்டு சில நேரத்தில் தலைபாக வைக்கிறது வந்து சில நேரத்தில் வைக்காம போடுறது அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுல ஒண்ணு பெரிய சூக்ஷ்மம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. செலவு பொருளுதவி செய்வதற்கு தங்கள் முகவரி மற்றும் வெளிநாட்டில் பணம் எந்த முகவரிக்கு அனுப்புவது? ராமமூர்த்தி. யாருங்கயா? நல்லது. நீங்க ஆபீஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க, சமூக
சமூகத்துல நமக்கு எல்லாருக்கும் கடமை இருக்கு. நமக்கு எல்லாருமே சமூகத்துல கடமை இருக்கு. புண்ணியம் நினைச்சலாம் எல்லாம் பண்ண கூடாது இல்லையா? புண்ணியம் பாவம்லாம் கவலைப்படப்படாது. சமூக கடமை நமக்கு, நம்ம கிட்ட இருக்கிறத பத்து பேரோட பகிர்ந்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சாமி அதான் நினைச்சு பண்ணே தவிர இதனால புண்ணியம் வரும் பாவம் வரும்லாம் சொல்றது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நம்ம நம்மகிட்ட இருக்கிற மக்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை இருந்தால் அந்த கடமையை செய்யணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் தவிர நாம ஒண்ணும் பெருசா சேவையெல்லாம் செஞ்சிடல. என்ன சேவை நமக்கு, என்ன நம்ம எடுத்துக்கணும் சொல்ல பார்க்கணும். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு எந்த அருள், நம்ம என்ன எடுத்து வந்தோம் மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம சொல்லி முடியும். இங்க வந்தப்ப திருண்டது எல்லாமே இல்லையா? வரும்போது ரெண்டு தான் வந்தோம், போட்டுக்கிற துணி உட்பட வந்தப்ப மற்றவங்க துணி கிடக்குது. அது அப்பா அம்மா எடுத்து பாதி கொடுக்கணும், பிசினஸ் பண்ணி மற்றவங்க எடுத்து பீதியை கொடுக்கணும், ஏதோ ஒண்ணு. ஆனா சொசைட்டிக்கு தான் கொடுக்கணும். அதனால சொசைட்டி திருப்பி கொடுத்ததுல நான் தானம் செய்கிறேன்னு சொல்றதுக்கு நமக்கு அருகதே கிடையாது. குடுங்கனதுல ஒரு பாதி திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா அவ்வளவுதான். குடிக்க வச்சதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் முடியறப்பெல்லாம் திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால தானம் அப்படின்னு நாங்க பெருமையா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. நம்மளால முடிஞ்சு சொந்தத்துக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்மளால என்னென்ன முடியுமோ மற்றவங்களுக்கு சேவை பண்றதுதான் முயற்சி பண்றோம், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு விஷயம், என்ன ஸ்பீக் பண்ண தெரியிருந்தார் பதில், நம்முடைய நிறுவனத்தில் நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்னுடைய உழைப்பையும் அதோட சேர்த்து, நம்முடைய ஆயிரக்கணக்கான வாலண்டியர்களோட உழைப்பையும் சேர்த்து அந்த ரூபாயை மூணு அல்லது நான்கு ரூபாயாக்கி சமுதாயத்துக்கு திருப்பி எடுத்து விடுகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் அதுல போட்டு அந்த ஒரு ரூபாயை நாலு ரூபாயா பெருக்கி சமுதாயத்துக்கு ஏதாவது விதத்துல சேவையாக திருப்பி அளித்து விடுகிறோம். அதனால என்னுடைய தனிப்பட்ட செலவு அறுபது ரூபாய் போக மீது எத்தனை என்னவாகுது சமுதாயத்துக்கு திரும்பி செல்கின்றது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு சேவை மூலமாகவோ சமுதாயத்துக்கு சென்று அடைத்து கொண்டே இருக்கின்றது. அதனால இந்த மாதிரி நீங்க கொடுக்கறது ஏதோ ஒரு சேவை தான தவிர யார் என்ன தனிப்பட்ட மனிதருக்காகவும் செய்யவில்லை. இன்னொன்னு, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா செலவு பண்ண மாட்டோம், பண்ணுவோம்ல. எங்க ஏதாவது கடன் வாங்கியாவது பண்ணுவோம், அப்புறம் ஏன் தியானம் கூட பண்ணக்கூடாது? அந்த அளவுக்கு தியானத்து மேல மரியாதை இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு மரியாதை இல்லை. அவதான் தவிர மீதிக்கெல்லாம் செலவு பண்ணுவோம், இது மட்டும் இல்லாத யோசனையெல்லாம் செய்வோம். நல்லது நம்முடைய மன அமைப்பு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய மன அமைப்பு தெரிஞ்சுதான் நல்லது. ஓகே, நம்ம வேலை அவன் வேலை வேண்டாம், அவன் வேலை முடிப்போம்.